திருச்சிற்றம்பலம் தாண்டகசதுரர் தேவாரத் தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமான் அருளிய திரு கச்சி ஏகம்ப பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு அங்கு திரு நேரிசை பாடுகிறார். 4வது திருமுறை 44வது பதிகம். முதல் பாடல். நம்பனை நகரம் மூன்றும் எரிவுண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிப்பொழில் கச்சியுள்ளே கம்பனை கதிர்வன் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பனை பவள துணை சிந்தியா எழுகின்றேனே. பாடலுடைய பொருள். சிவனார் அனைவராலும் நம்புதற்குரியவராய் போற்றப்படுவர். திரிபுரங்களை எரித்த அம்பினை உடையவர். அடியார்களுக்கு அமிழ்து ஒத்தவர். அன்பர்களுக்கு அருள் வழியாம் நல்வழி காட்டும் நன்னெறியாளர். கச்சி ஏகம்பத்தில் உறைபவர். வெண்மையான மதியை தம் செஞ்சடையில் சூடியவர். செம்மையாக விளங்கும் பொன்னை போன்றவர். பவளத்தூண் போன்று ஒளிர்பவர். இப்பிரானை நான் சிந்தித்து சிறப்பாக விளங்க எழுகின்றேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நம்பனை நகரம் மூன்றும் எரிவுண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிப்பொழில் கச்சியுள்ளே கம்பனை கதிர்வன் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பனை பவள துணை சிந்தியா எழுகின்றேனே. இப்போ 2வது பாடல். ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளை உடைத்தாய் அரைமுழம் அதனகலம் அதனில் வாழ்முதலை 5 பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழும் மாட கச்சி ஏகம்ப நீரே. பாடலுடைய பொருள். 9 துளைகளை உடைய ஒரு முழ குளம் போன்றது இவ்வுடம்பு. இதில் 5 புலன்கள் என்ற 5 முதலைகள் அடியவனை பற்றி இருக்கின்றது. குளத்தின் வாயிலோ அடைபட்டு கிடக்கின்றது. மீளும் வகை அறியாது தவிக்கின்றேன். மேகங்கள் தவழும் உயர்ந்த மாடங்களை கொண்ட கச்சிவாழ் கடவுளே என்னை காப்பாற்றுவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளை உடைத்தாய் அரைமுழம் அதனகலம் அதனில் வாழ்முதலை 5 பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழும் மாட கச்சி ஏகம்ப நீரே. இப்போ 3வது பாடல். மலையினார் மகளோர் பாகம் மைந்தனார் மழு ஒன்று ஏந்தி சிலையினால் மதிர்கள் மூன்றும் தீயழ செற்ற செல்வர் இலையினார் சூலம் ஏந்தி ஏகம்பம் மேவினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கும் தலைவர் தாமே. பாடலுடைய பொருள். சிவபெருமான் மலைமகளாகிய உமையை பாகம் கொண்டு அழகர். திரிபுரங்களை தீயினால் எரித்த செல்வர். 3 இலைகளை உடைய சூலப்படை தாங்கி ஏகம்பத்தில் உறைபவர். அனைவரும் தலை தாழ்த்தி வணங்கும் பெரியவர். இப்பிரான் உலகிடை தலைவர் என கூறப்பெறும் தலைவர்க்கும் தலைவராவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மலையினார் மகளோர் பாகம் மைந்தனார் மழு ஒன்று ஏந்தி சிலையினால் மதில்கள் மூன்றும் தீயழ செற்ற செல்வர் இலையினார் சூலம் ஏந்தி ஏகம்பம் மேவினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கும் தலைவர் தாமே. இப்போ 4வது பாடல். பூத்தப்பொன் கொன்றை மாலை புரிச்சடைக்கு அணிந்த செல்வர் தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து ஏத்துவார் ஏத்த நின்ற ஏகம்பம் மேவினாரை வாழ்த்துமாறு அறிய மாட்டேன் மால்கொடு மயங்கினேனே. பாடலுடைய பொருள். சிவனார் பொன் போல பூத்து குலுங்கும் கொன்றை மலர்களை சடைமுடி மீது அணிந்த செல்வர். புனித நீராயிருந்து எல்லா பாவங்களையும் போக்கும் கங்கையாற்றை தன் திருமுடியில் வைத்தவர். வணங்கி போற்றும் மக்களுக்கு ஏகம்பத்தில் உறைந்து அருள்பாலிக்கும் அருளாளர். இப்பிரானை வாழ்த்தி போற்றும் நெறியறியாது மயக்கத்தில் ஆழ்ந்து இயங்குகின்றேனே. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பூத்த பொன் கொன்றை மாலை புரிச்சடைக்கு அணிந்த செல்வர் தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து ஏத்துவார் ஏத்த நின்ற ஏகம்பம் மேவினாரை வாழ்த்துமாறு அறிய மாட்டேன் மால்கொடு மயங்கினேனே. இப்போ 5வது பாடல். மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதோறும் வலிகொள்வார்தாம் எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. பாடலுடைய பொருள். மையணிந்த பூ போன்ற நீண்ட கண்களை உடைய உமையை ஒரு பங்கில் உடையவர் சிவபெருமான். கையில் கபாலம் கொண்டு வீடுகள் தோறும் சென்று பலி ஏற்பவர். கனை ஒன்றால் எய்வதற்கு பன்றியின் பின்னே சென்று கனை தொடுத்தவர். பன்றியாக வந்த அசுரனை கனையால் அழித்தவர். கச்சி ஏகமத்தில் உறைபவர். இப்பிரானை கைதொழுது ஏத்துவார்க்கு கடுவினைகள் யாவும் விலகிச் செல்லும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதோறும் பலி கொள்வார்தாம் எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. இப்போ 6வது பாடல். தருவினை மறுவும் கங்கை தங்கிய சடையன் எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை அமரர் போற்றும் திருவினை திருவேகம்பம் செப்பிட உரையவல்ல உருவினை உருகியாங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே. பாடலுடைய பொருள். தன்பால் அடைந்து பாவத்தை போக்கி புண்ணியம் பெருக சடையில் கங்கையை கொண்ட பெருமான் எங்களின் கொடிய வினையை தீர்க்கும் அண்ணலே விண்ணோர் போற்றும் தலைவனே திரு ஏகம்பனே என கூறும் அடியார்களின் உள்ளத்தில் அமர்ந்து உருவானவர். இப்பிரானை நான் உள்ளம் பொருந்த போற்றி மகிழ்கின்றேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம்.
தருவினை மறுவும் கங்கை தங்கிய சடையன், எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை, அமரர் போற்றும் திருவினை, திரு ஏகம்பம் செப்பிட உரையவல்ல உருவினை, உருகி ஆங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே. இப்போ ஏழாவது பாடல், கொண்டதோர் கோலமாகி கோலக்கா உடைய கூத்தன், உண்டதோர் நஞ்சமாகி உலகெல்லாம் உய்ய உண்டான், என் திசையோறும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன்னை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திருகின்றேனே. பாடலுடைய பொருள், இறைவன் பல்வேறு விதமான திருக்கோலங்களை புனைந்தவர். திருக்கோலக்காவில் அமர்ந்து திருநடனம் புரிபவர். உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால் ஆலகால் அணிஞ்சினை உண்டவர். என் திசை மக்களும் போற்றி வணங்கும் திரு ஏகம்பநாதர். இப்பிரானை கண்டு அடிமையாகும் நிலையில் நான் அலைகின்றேன். பாடல் மறுபடியும் பார்ப்போம். கொண்டதோர் கோலமாகி கோலக்கா உடைய கூத்தன், உண்டதோர் நஞ்சமாகி உலகெல்லாம் உய்ய உண்டான், என் திசையோறும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன்னை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேனே. இப்போ எட்டாவது பாடல், படமுடை அரவினோடு பனிமதி அதனை சூடி, கடமுடை உரிவை மூடி கண்டவர் அஞ்சு அம்ம, இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான் தன், நடமுடை ஆடல் காண ஞாலம்தான் உய்ந்தவாறே. பாடலுடைய பொருள், சிவனார் படமுடைய அரவினையும் குளிர்ந்த சந்திரனையும் சூடியவர். மதம் பொருந்திய யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தியவர். கண்டோர் அஞ்சுமாறு வீரம் விளைவித்தவர். கட்சி மேவும் ஏகம்பத்தார். நடன சிறப்புடைய ஆடலில் வல்லவர். இப்பிரானை கண்டு இவ்வுலகமே உயர்ந்தது. பாடலை மறுபடியும் பார்ப்போம். படமுடை அரவினோடு பனிமதி அதனை சூடி, கடமுடை உரிவை மூடி கண்டவர் அஞ்ச அம்ம, இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான் தன், நடமுடை ஆடல் காண ஞாலம்தான் உய்ந்தவாறே. இப்போ ஒன்பதாவது பாடல், பொன்திகள் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன் மார்பர், நன்றியில் புகுந்து என் உள்ளம் மெல்லவே நவில நின்று, குன்றியில் அடுத்த மேனி குவளையம் கண்டர் எம்மை, இந்துயில் போது கண்டார் இனியர் ஏகம்பனாரே. பாடலுடைய பொருள், சிவனார் பொன் போல திகழும் கொன்றை மலர் மாலை அணிந்த நெடிய மார்பினர். நன்றி செய்யும் கடமை கொண்ட இவ்வுடம்பினுள் புகுந்து என் மனமானது மெல்ல போற்றி வணங்க, குன்றிமணியின் செவ்வண்ணராக காட்சி நல்குபவர் திருநீலகண்டர். அப்பிரானை அடியேன் யோக நித்திரையில் இருக்கும்போது கண்டேன், அவரே கட்சி ஏகம்பர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பொன் திகழ் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன் மார்பர், நன்றியில் புகுந்து என் உள்ளம் மெல்லவே நவில நின்று, குன்றியில் அடுத்த மேனி குவளையம் கண்டர் எம்மை, இன்துயில் போது கண்டார் இனியர் ஏகம்பனாரே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். துருத்தியார் பயணத்துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏத்த, அருத்தியால் அன்பு செய்வார் அவரவர்க்கு அருள்கள் செய்தே, எருதினை இசையை ஏறி ஏகம்பம் மேவினார்க்கு, வருத்தி நின்று அடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே. பாடலுடைய பொருள், திருத்துருத்தி திருப்பயணம் போன்ற தலங்களில் சிவனார் வீற்றிருப்பார். அடியார்கள் செய்யும் வழிபாட்டினை அன்போடு ஏற்று அவரவர்களுக்கு வேண்டிய விரும்பிய வேண்டுகோள்களை நிறைவேற்றுபவர். இடமம் ஏறி திரு ஏகம்பத்தில் திகழ்பவர். இப்பிரானுக்கு மெய்யை வருத்தி உண்மையாய் தொண்டு செய்து செய்வாரின் வினையாவும் அழியும். பாடல் மறுபடியும் பார்ப்போம். துருத்தியார் பயணத்துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏத்த, அருத்தியால் அன்பு செய்வார் அவரவர்க்கு அருள்கள் செய்த, எருதினை இசையேறி ஏகம்பம் மேவினார்க்கு, வருத்தி நின்று அடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே. இன்னைக்கு அப்பர் பெருமானருடைய திருக்கட்சி ஏகம்பம் திருநேரிசை பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.